ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் சந்தோஷ் கேமர் ஐடி. இனி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டியும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். இனி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு ஃபெமிலியர்ஸ்க்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்க ஃபெமிலியர்ஸில் எது இதெல்லாம் பெஸ்ட்டு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா பேக் 3 வரைக்கும் இருக்குது ஃபெமிலியர்ஸு. அதில் எது இதெல்லாம் பெஸ்ட்டு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நேற்று நம்ம காலேஜஸ், அதாவது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜும் 6ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் காலேஜஸ்லாம் லீவு. அதாவது மெடிக்கல் காலேஜஸ் தவிர, அதாவது மருத்துவம் சார்ந்த காலேஜஸ் தவிர மீதி எல்லாத்துக்கும் லீவு. அதனால் நம்ம எல்லாருமே ஓவராக வெளியே சுற்றக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒமிக்ரான் வந்து அதிகமாக பரவுறதுனால. அதேமாரி வெளியே போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு சானிடைசரை எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் அப்பப்போ அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. மாஸ்க்கை எங்கே காரணத்து கொண்டு வெளியே வந்து நீங்கள் கழட்டிடாதீங்க. கரெக்டாக சொல்லிட்டேனா? கரெக்டாக தான் சொல்லிட்டேன். சரி, நீங்கள் அதாவது அது மட்டும் இல்லாமல் வேக்சின் போட்டிங்கன்னா, 2 டோஸும் வேக்சின் போட்டிங்கன்னா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லாருமே சேஃபாக இருக்க முடியும். அதாவது என்னென்ன சொல்கிறது, நேற்று தான் ஒரு ரேடியோவில் கேட்டேன், நோயற்ற தேசத்தை பார்த்து அதை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி தான். ரொம்ப அட்வைஸாக போதில்ல. சரிங்க, நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். கிட்டத்தட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பெஸ்ட் ஃபேமிலிஸ் தானே. ஃபஸ்ட்டு நம்ம பேக்ட் வைஸாகவே போயிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பேக்ஸ் 1A அப்படின்றத எது பெஸ்ட் அப்படின்றத பார்க்குறோம். பெஸ்ட் பேக்ட், அதாவது பேக்ட் 1ல் பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா டெராய்ட். அதாவது ஃபஸ்ட்டு எதுக்கு பார்த்தீங்களா, இதுதான் கிட்டத்தட்ட பெஸ்ட்டு ஃபெமினிசன் ஆக்கிறதேன். அதாவது 1A-ல் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரேண்டம் அமௌண்ட்ஸ் ஆஃப் இது கிடைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட 3 தான் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 to 30 ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்கும். நமக்கு வந்து ஃபேமிலி, அதாவது ஃபெமிலியர்ஸுக்கு வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியன்றதுனால, இதுக்கு வந்து 1A-ல் ஒருத்தியாக நான் வந்து டெராய்ட்டை வைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே காரணத்தை சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெமிலியர்ஸ்க்கு என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டிம்பர் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ரேட்ஸ் தான் இருக்கும். அதாவது ஓவர் ப்ரொடக்ஷன் ரேட் 25% அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இருக்கும். அதனால் நான் வந்து அதை எதுக்கல. அப்புறம் 1B-ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீனோம் அப்படின்றதுக்கு நான் வந்து செகண்ட் பிளேஸ்ன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒர்த்தியான ஃபேமிலியர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ப்ரொடக்ஷன் ரேட், அதாவது நம்ம வந்து கேஸ்டலுக்கு ரொம்பவுமே முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவுமே, அதாவது கோல்டு வந்து ரொம்பவுமே அவசியமாக இருக்கும். அதுக்காக கோல்டு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட, இது 10th லெவல் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 25% இது கிடைக்கும். கிட்டத்தட்ட கோல்டு ப்ரொடக்ஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இதுக்கு இது நம்ம ஒர்த்தியான இது ஜீனோம் ஃபெமிலியஸ் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1B-ல் அவ்வளோதான். கிட்டத்தட்ட 1A-ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெராய்ட் அப்படின்ற ஒரு இது ஃபஸ்ட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, டெராய்டுன்ற இது அதாவது ஃபெமிலியர் 1. அப்புறம் 1B-ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜீனோம் அப்படின்றத நம்ம வந்து ஒர்த்தாக சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட 1-ல் இவ்வளோ தான், ஃபேக்ட் 1A and 1B-ல் இவ்வளோ தான் ஒர்த்து நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதோ ஒர்த்தோ அப்படி தெரிஞ்சுருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம், கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது 2A, அதான் என்ன ஒர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே இருக்கிறது டெம்பஸ்டைட் ஏதோ ஒன்று. இது ஒர்த்து ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட எனர்ஜி ரீகெயின் ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்பவுமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மான்ஸ்டர் ஹண்டிங்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனர்ஜி ரீகெயின் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து இன்க்ரீஸ் ஆகும். வால் டிஃபென்ஸ் கூட விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் ரேண்டம் டயர்ஸான ட்ரூப்ஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க. டயர் 1, டயர் 2 அப்படின்ற ட்ரூப்ஸ் வந்து தருவாங்க. இது லெவல் 3, அதாவது லெவல் 10 போயிட்டிங்கன்னா 20,000 பார்த்துக்கோங்க, 20,000 ரேண்டம் ட்ரூப்ஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க. இதுக்கு ஆர்மி ஸ்கில்ஸ் இருக்குது. நீ அதாவது நான் இப்போ சொல்கிறதுக்கு எல்லாமே, அதாவது நான் இப்போ சொல்கிற ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஆர்மி டேலண்ட்டை பற்றி பேசலை. அதோடய பவர்ஸ், அதாவது இன்சைட் த கேஸ்டலில் பவர்ஸை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட P2P இது இருக்கும், P2P ஃபெமிலியர்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு வந்து பவர்ஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். 2A-ல் அவ்வளோதான். 2A டெம்பசைட் 2A, அதாவது கீரிட்டோம் பெஸ்டட், இது ஒர்த்தா? இதுவும் ஒன்று ஒர்த்து. கிட்டத்தட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோட்டம் பெஸ்ட் அப்படின்றது இதுவும் ஒர்த்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஃபெமிலியர் ஸ்கில், அதாவது ஃபெமிலியர் ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்கோ ஷிப்பை வந்து நம்ம வந்து ரீலோட், அதாவது ரீலோடுன்ற பாரு, ஃப்ரீ ஃபயர் ஆடி ஆடி ரீலோடுன்னே வருதுப்பா, அந்த ரீ இதாகிருக்கும், அதாவது ரீ கெயின் ஆகிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் இப்போ வந்து ஃபெமிலியர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன், அதாவது இந்த ஸ்கில் யூஸ் பண்ணிட்டேன்னு பார்க்கலாம். கார்கோ ஷிப்பில் நான் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ வந்து அந்த ஃபெமிலியர் ஸ்கில்லை யூஸ் பண்ணணும், அதாவது கார்கோ ஷிப்பில் இதுதான் அந்த ஃபெமிலியர் ஸ்கில், இதை நான் யூஸ் பண்ணேன்னா திரும்பியும் அது ரீஸ்டோர் ஆகிரும். ரீஸ்டோர் ஆகிட்ட வெட்டி நமக்கு புதுசாக ஏதோ ஒரு ரிஸ்க் இது வந்துடும் பார்த்தீங்களா. அதுதான் இந்த ஃபெமிலியர்ஸோட ஸ்கில்லு. இது வந்து கிட்டத்தட்ட ஒர்த்து தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. 2A-ல் அவ்வளோதான். 2A-ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட
டெம்பசைட் செம்டடைட், அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிறது கிட்டத்தட்ட, அப்புறமே கடைசி மூணாவதாக இருக்கிறது டோட்டம் பெஸ்ட், இது ரெண்டுமே யூஸ்ஃபுல்லு. அப்புறமே 2B என்ன அப்படின்றத பார்த்துடலாம். 2B நம்மளால் பெரிய ஆள் இருக்கார், யாருன்னு பார்த்தீங்கன்னா பைரேஸ். இவர் தான் கிட்டத்தட்ட இப்போ எஃப் டூ பி ஃபெமிலியர்ஸ்லேயே பெஸ்ட்டான அட்டாக்கிங் ஃபெமிலியர்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து உங்களோட எனிமீஸில் இருக்க பேராக்ஸ், அதாவது பேராக்ஸ் தானே, இல்லை இல்லை பேராக்ஸில் இருக்க ட்ரூப்ஸ் வந்து இன்க்ரீஸ், அதாவது அழிக்கும். கிட்டத்தட்ட 12,500 ட்ரூப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அழிக்கிற சக்தி இருக்குது. அதாவது 30 மினிட்ஸ் கூல் டவுன் டைம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் மட்டும்தான். இதுக்கு ரொம்பவுமே இது, அதாவது நமக்கு ஃபஸ்ட் இடம் கொடுக்கறது இது தான் பைரிஸு. கிட்டத்தட்ட 2B இது ஒன்று. அப்புறம் ஆர்பி, இது வந்து ரொம்பவுமே ஒர்த்து. ஏன்னு கேட்டிங்கன்னா விஐபி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 அப்படின்றது தந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் கிட்டத்தட்ட இதில், அவ்வளோதான். இதுவும் ஒர்த்து தான். ஏன்னு கேட்டிங்கன்னா போன் ஹெட்டே அப்படின்ற ஃபேமிலியர்ஸ்க்கு கொலசம் என்ட்ரிஸில் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். கொலசம் என்ட்ரிஸ் ஒரு நாளைக்கு ஒன்றா பார்க்கலாம் இருங்க, ஒரு நாளைக்கு 10 என்ட்ரிஸ் தரும் கிட்டத்தட்ட நமக்கு. ஆல்ரெடி 5 தருவாங்க ஃப்ரீயாக டெய்லியும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 10 தராங்கன்னா 15, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 15 என்ட்ரிஸ் உங்களுக்கு கார்கோஷி, அதாவது அந்த கொலசமில் இருக்கும். அதனால் இதுவும் ஒர்த்து தான். அது மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா பைரிஸ், அப்புறம் போனேட்டி, அப்புறம் ஆர்பி, இது மூணுமே ஒர்த்தியான ஃபேமிலியர்ஸு. 2A பார்த்தீங்கன்னா 2 ஃபஸ்ட்டில் இருக்கிறதும், அப்புறம் 3 டோட்டம் பெஸ்ட், அப்புறம் டெம்பெஸ்டைட் அப்படின்றது. அடுத்தது பேக் 3 பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒருத்து தான். இதில் எது ஃபஸ்ட்டு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோப்ளினுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னால அது மாதிரி கிட்டத்தட்ட 10th லெவலில் இதை நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரமாக மேக்ஸிமம் அதாவது மேக்ஸ் பண்ண முடியுமோ நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக மேக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கோல்டு பிரச்சனை இருக்காது அப்படின்றதுக்கு என்னோட ஒரு இது கருத்து. அப்புறமே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜெம்ஸு, இது 2 நாளைக்கு 1,000 to 2,000 ஜெம்ஸ் கிடைக்கும். இதை வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் கிரைப்பான், இதில் இருக்க அதாவது 3A தானே, 3A எல்லாமே, அதாவது 3A இல்லை 3 மட்டும்தான், 3 இருக்கிற எல்லா ஃபெமிலியர்ஸுமே ஒர்த்து தான். இதை நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. பேக் 3 அதாவது பேக் 4 வந்து நான் அன்லாக் பண்ணல. நீங்கள் யாராவது பேக் 4 அன்லாக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன தான் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நீங்கள் மண்ணை மறக்காமல், அதாவது கிட்டத்தட்ட மறக்காமல் வீடியோஸ் பாருங்கள். அதாவது லாக்ஸ் மொபைல் கேமில் மட்டும் இல்லாமல், அது லாக்ஸ் மொபைல் கேமில் எந்த வித டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும் நமக்குள்ளே. அதனால தான் சொன்னேன், நீங்கள் எந்த வித டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உடனே அதாவது உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் உங்களுக்கு எதோ டவுட்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணலாம், நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் ஏதோ சொல்லணும்னு நினச்சினேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ். ஃப்ரீ ஃபயர் அதாவது நான் வந்து 2 கேம்ஸ் ஆடுறேன், ஒன்று ஃப்ரீ ஃபயர், இன்னொன்று லார்ஜ் மொபைல். நான் வந்து லார்ஜ் மொபைல் கேம்ஸை பற்றி, லார்ஜ் மொபைல் கேம் தான் மெயினான கேமு கிட்டத்தட்ட. நாம் லார்ஜ் மொபைல் கேம் இந்த வீடியோஸ் அதாவது இந்த சேனல் உருவாக்குனதே லார்ஜ் மொபைல் கேமுக்காக தான். இருந்தாலும் நான் ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். நீ உங்களுக்கு அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், இல்லை அதாவது பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் வீடியோஸ் போடுவேன். ஃப்ரீ ஃபயர் வீடியோஸும் நான் போடலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நமக்கு யாரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லெவல் 5 டார்க்னெஸ்ட்டை வந்து இது ரேலி பண்ணியிருக்கான் எஃப்கோஸ்டா. யாருப்பாது கிட்டத்தட்ட நமக்கு யார் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏன்சியன் டார்க் ரைடர் தான் கேட்குறோம். ஏன்சியன் டார்க் ரைடர் நம்ம அனுப்பிச்சு விட்டு நம்ம இந்த வீடியோஸை முடிச்சிக்கலாம். நீங்கள் அந்த மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் போகிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷ் கேமரா வைட்டி.